இரண்டாவது பத்து அதிகம் அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பை கேட்க வேண்டிய பத்து என்று நாயகம் நமக்கு சொல்லி தந்த அந்த பரிசுத்தமான பத்து நாட்கள் இருக்குகிறது இந்த நாட்களில் அல்லாஹுவிடத்தில் அல்லாஹு யாரப்பல் ஆலமீன் என்ற துவாவை அதிகம் செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அத்தோடு அன்னி இறைவா நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய் மன்னிப்பை விரும்புவவனாக இருக்கிறாய் நீ என்னை மன்னித்தருள் என்கிற அந்த துவாவையும் கிடைக்கும் நேரம் எல்லாம் என்கிற மகத்தான இஸ்திஃபாரையும் நாம் அதிகம் சொல்ல வேண்டியது இருக்குகிறது கடந்த காலத்தில் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் இந்த பத்து நாட்கள் முடிவடைவதற்கு முன்னா முன்னதாக பரிபூர்ணமாக அவைகள் துடைத்து நீக்கப்பட வேண்டும் என்றால் இந்த திக்ருகள் நாம் அதிகம் சொல்ல வேண்டியது இருக்குகிறது வெறுமனே வாயு கொண்டு மட்டும் திக்ரு செய்தால் மட்டும் நம்முடைய பாவங்கள் மன்னித்து விடுமா என்று ஒரு கேள்வி எழுப்பினால் அது சந்தேகம்தான் வெறுமனே வாயு கொண்டு திக்ரு செய்ததனால் இஸ்திஃபாறு செய்ததனால் திக்ரு செய்ததனுடைய கூலி கிடைக்குமே தவிர பெரும் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பெரியோர்கள் சொல்வார்கள் சொல்வார்கள் மட்டும் பத்தாது ஜவாரி ரெண்டும் சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அந்நதமுபில் கல்பு என்றால் இதயத்தை கொண்டு கை சேதப்படுவது முற்காலங்களில் நான் விட்ட தொழுகைகள் கலாவாக்கிய தொழுகைகள் கலாவாக்கிய நோன்புகள் எத்தனை பாவங்கள் அது விஷயத்தில் இதயத்தில் இருந்து ஒரு கைசேதம் எழ வேண்டும் அந்த எழுகிற நேரத்தில் நாக்கினால் இஸ்திதார் அதிகப்படுத்த வேண்டும் அதே சமயத்தில் ஒர்குபில் ஜவாய் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் உடல் உறுப்புகளை கொண்டு உறுதி எடுக்க வேண்டும் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுக்க வேண்டும் அதாவது தொழாமல் இருக்க மாட்டேன் தொழுகையை சரிவர நிறைவேற்றுவேன் அதுதான் பாவமாக ஆயிருந்தால் தொழுகையை விட்டது பாவமாக இருந்தால் இனிமேல் நான் தொழாமல் இருக்க மாட்டேன் என்று முடிவெடுக்க வேண்டும் இப்படி நாம் செய்த பாவங்களிலிருந்து முழுமையாக நாம் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் இருந்து கைசேதமும் உடல் உறுப்புகளால் இனிமேல் நான் இது செய்ய மாட்டேன் என்கிற உறுதியும் அத்தோடு நாவை கொண்டு இஸ்திகுஃபாறுகளும் அதிகப்படுத்தப்படும் போது கண்டிப்பாக அல்லாஹு சுபானுகவத்தாலா நம் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹு மன்னிக்குகிறான் அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான் யா ஐயுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நெசுஹா நீங்கள் அல்லாஹுவிடத்தில் நெசுஹான தௌபாவை நீங்கள் செய்யுங்கள் என்று குர்ஆன் வாயிலாக அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான் நெசுஹான தௌபா என்று சொன்னால் என்ன பாலிகத்துன் இலன் நுசுஹ் ஒரு உபதேசம் கேட்டால் ஒரு அரிய உபதேசம் அற்புதமான ஒரு உபதேசம் வாழ்ந்து கேட்கும் எப்படி நாம் இனிமேல் நான் திரிந்துவேன் இனிமேல் நான் தவறு செய்ய மாட்டேன் இனிமேல் நான் தொழுகையை விடமாட்டேன் என்று சொல்லி அந்த சமயத்தில் நமக்கு ஒரு உணர்வு வந்து நாம் உறுதி எடுக்குகிறோம் அந்த உறுதியை எத்துகிற அளவிற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து தான் அது உண்மையான தௌபா அந்த தௌபாவுக்கு தான் அல்லாஹ சொல்லுகிறான் எகஃபிரலுக்கும் துனுபுக்கும் உங்கள் பாவங்களை அல்லாஹும் மன்னித்து விடுகிறான் என்று வ ஜென்னாத்தின் தஜிரீமின் தகத்தியல் அன்ஹார் சுவனபதிகளாக உங்களை மாற்றுகிறேன் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான் இல்லையா உங்கள் பாவங்களை மன்னித்து விடுவேன் என்று அல்லாஹ் சொன்னதில் எந்த விதமான கைதும் ஒரு கண்டிஷனும் அல்லாஹு வைக்கவில்லை அது எவ்வளவு பெரிய பாபமாக இருந்தாலும் எவ்வளவு அதிகமான பாவங்களாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் அது மன்னிப்பதற்கு அல்லாஹு சக்தி பெற்றவனாகவும் விசாலமான மனம் உள்ளவனாகவும் அல்லாஹ் இருக்குகிறான் பாவ மன்னிப்பு சம்பந்தமாக அல்லாமா இபின் சம்மா அல்லாஹு தாலு ஒரு கருத்தை ஷோபுல் ஈமான் என்கிற ஹதீசருடைய கிதாபில் பதிவு செய்திருப்பார்கள் அல்லாஹுடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிற மனிதர்கள் மூன்று விபாகத்தினர்களாக இருக்கிறார்கள் அதில் முதல் விபாகத்தினர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் நிறைய பாவங்களை அவர்கள் செய்தார்கள் அல்லாஹுவை மறந்து மௌத்தை மறந்து மறுமையை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரு சமயத்தில் அல்லாஹனுடைய கருணை அவர்களிடத்தில் வந்தது அச்சம் அவர்களிடத்தில் வந்தது உடனே தௌபா செய்து மீண்டார்கள் எந்த அளவுக்கு தௌபா என்றால் இனிமேல் அந்த பாவத்திற்கு அவர்கள் திரும்பவே மாட்டேன் என்பதாகச் சொல்லி முழுமையான இதயத்திலிருந்து உறுதி எடுத்து மீண்டார்கள் எப்படி அந்த உறுதி எடுத்தார்களோ அந்த உறுதியை மவுத்து வரைக்கும் அவர்கள் காப்பாற்றவும் செய்தார்கள் அப்படிப்பட்டவர்கள் முதல் விபாகத்தினர்களாக முதல் குரூப்பினர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் முற்றிலும் வெற்றி பெற்றவர்கள் அல்லாஹருடைய மிகப்பெரிய இறைநேச செல்வர்களாக அவர்கள் ஆகுவார்கள் வாழ்க்கையில் அவர்கள் செய்த பாவங்களை பற்றி அல்லாஹு ஒருபோதும் யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் மாட்டான் நாளை மறுமையில் அது சம்பந்தமான எந்த கேள்வியும் அவர்களிடத்தில் இருக்காது அவர்கள் செய்யாததை போன்று அல்லாஹ் அதை மாய்த்து விடுவான் இன்னும் சொல்ல போனால் அந்த பாவங்களை எல்லாம் முற்காலத்தில் அவர்கள் செய்த அந்த பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹு நன்மைகள் வேண்டுமென்றாலும் மாற்றி கொடுப்பான் அந்த அளவிற்கு அவர்களுடைய தௌபா பரிசுத்தமானதாக இருக்கும் நாம் கித்தாபுகளில் படிக்குகிற பயான்களில் கேட்குகிற பெருமளவிற்கு வழிமாறுகள் எல்லாம் இப்படி தௌபா செய்து மீண்டவர்களாகத்தான் இருப்பதை நாம் காணுகிறோம் பெரும் பெரும் அவர்களுடைய முற்காலகட்டங்களில் கட்டங்களில் பெரும் பெரும் தவறுகளை செய்து தொழுகையை கல்லாவாக்கி நோன்பை கல்லாவாக்கி திருட்டை செய்து கொண்டு வெபிச்சாரத்தை செய்து கொண்டு இருந்திருப்பார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் அல்லாஹனுடைய பயம் அவர்களுக்கு வந்து அதற்கு பின்னால் அவர்கள் திருந்தினார்களே அல்லாஹ் அக்பர் மரணம் வரைக்கும் அல்லாஹனுடைய இபாதத்திலாகவே அவர்கள் வாழ்ந்து அல்லாஹுடைய அவுலியாக்களாக அவர்கள் மரணித்த சரித்திரங்கள் நமக்கு முன்னால் இருக்குகிறது எத்தனையோ பெரியார்கள் ஒரு சரித்திரம் பாருங்கள் ஷாவானா என்று சொல்லுகிற ஒரு பெண்மணியை பற்றி சரித்திரங்களில் சொல்லப்படுகிறது அல்லாமா துர்ரி ரஹமத்துல்லாஹி அலிஹி என்கிற பெரியார் வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த பெண்மணி வாழ்ந்தாள் ஷாவானா அந்த ஊரின் மிகப்பெரிய பாவியான ஒரு பெண்மணியாக இருந்தாள் அவள் செய்யாத பாவம் கிடையாது எல்லா ஆண்களுக்கும் ஷவானா பரிச்சயமானவளாக இருந்தாள் ஒரு ஆளிடத்திலும் கோசாவோடு அவள் நடந்து கொள்ள மாட்டாள் பெரும் பாவியாக அல்லாஹுக்கு மாறு செய்கிற அல்லாஹுவை மறந்து மரணத்தை மறந்து மறுமையை மறந்து வாழ்கிற ஒரு பெண்மணியாக இருந்தால் ஒரு சமயம் சாலிஹதுர்ரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய திக்ரு மஜிலிசு ஒன்று பள்ளிவாசலில் நடந்து கொண்டிருந்தது சாலிஹதுர்ரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் தங்களுடைய சீடர்களுக்கு திக்ரு சொல்லிக் கொடுத்து உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்தில் ஷாவானாவும் அவளுடைய தோழிமார்களும் அந்த வழியாக பொழுது ஷாவானா அங்க என்ன நடக்குகிறது என்று பார்த்துவா என்று சொல்லி ஒரு தோழியை அனுப்பி வைத்தாளாம் அந்த தோழி போனவள் அல்லாம சாலிஹுது ரஹிமஹுல்லா அவர்களுடைய பயான் கேட்டு அவர்கள் அவள் அங்கே உட்கார்ந்து விட்டாள் அந்த திக்ரு மஜிலிசில் அவள் உட்கார்ந்து விட்டாள் போன தோழி வ வராததின் காரணமாக இன்னொரு தோழியை அனுப்பி வைத்தால் ஷவானா அவளும் அதுபோன்று அங்கேயே அமர்ந்து விட்டாள் ஏனென்றால் சாலிஹூது ரஹிமஹுல்லா அவருடைய பேச்சும் அவருடைய திக்ரு சொல்லி கொடுக்கிற அந்த முறையும் கண்டபொழுது அவர்கள் அதில் ஆழ்ந்து போய் அப்படியே அமர்ந்து விட்டார்கள் மூன்றாவதாக ஷாவானா நானே போய் பார்க்குகிறேன் அங்கே என்ன நடக்குது போனவர்கள் எல்லாம் திரும்புவதில்லை என்று சொல்லி ஷாவானா என்ற பெண்மணி அவளே வந்து பார்க்குகிறாள் அவளும் அல்லாமா சாலிஹுதுர் ரஹிமகுல்லா அவர்களுடைய பேச்சில் கவரப்பட்டு அங்கேயே அமர்ந்து விடுகிறாள் அல்லாமா சாலிஹூது ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த பயானை பொழுது அவள் உள்ளம் நடுங்க ஆரம்பித்து விட்டது பயான் முடிந்ததற்கு பின்னால் அவள் அல்லாமா சாலிஹது ரஹிமஹுல்லா அவர்களுக்கு பக்கத்தில் கோஷாவோடு வந்து நின்றுவிட்டு அவள் கேட்டாள் சாலிஹது ரஹிமகுல்லா அவர்களே அல்லாஹுவை மறந்து வாழ்க்கையின் பெரும்பகுதியை வாழ்ந்த ஒரு பெண்மணிக்கு மன்னிப்பு கேட்டால் அல்லாஹு மன்னிப்பானா என்று கேட்டான் கேட்டாள் அல்லாமா சாலிஹுதுரி ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அல்லாஹு மன்னிக்க தயாராக இருக்கிறாள் அவள் கேட்டால் பெரும் பாவி என்றால் நீங்கள் நினைப்பதை போன்றல்ல வாழ்க்கையில் ஒரு பெண்மணி பெரிய பெரிய பாவங்களை இதுவரைக்கும் அல்லாஹின் சிந்தனையா இல்லாமல் வாழ்ந்திருக்கிறாள் அவளுக்கு திரிந்தி வாழ்வதற்கு நீ வாய்ப்புண்டா என்று கேட்டபொழுது கேட்பது ஷாவானா என்று தெரியாமல் சாலிஹூரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள் ஓ பெண்மணியே இந்த நாட்டில் ஷேவானா என்ற ஒரு பெண் இருக்கிறாள் உனக்கு தெரியுமா நான் அவளை பார்த்ததில்லை கேள்விப்பட்டதுதான் அவள் எவ்வளவு பெரிய பாவி அவளே அல்லாஹுவிடத்தில் மன்னிப்பு கேட்டாலும் உடனே அல்லாஹூ மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்று சொன்ன பொழுது மீண்டும் மீண்டும் அழுக ஆரம்பித்து விடுகிறாள் ஷாவானா அழுது விட்டு சொல்லுகிறாள் நான் தான் அந்த பெண்மணி சாலிஹெது அவர்களே எனக்கு அல்லாஹும் மன்னிப்பு தருவதற்காக நீங்களும் துவாட்சியங்கள் என்று சொல்லி ஓடோடி சென்று தன் வீட்டுக்குள் தன் அறைக்குள் வீட்டுக்குள் கதவை சார்த்தி உட்கார்ந்தவள் நாற்பது ஆண்டுகள் வீட்டிலிருந்து வெளியே வரவில்லை அவள் ஜனாசா தான் வெளியே வந்தது நாற்பது ஆண்டுகள் அல்லாஹனுடைய இபாதத்திலாக தனிமையில் இருந்து இபாதத்து செய்து அல்லாஹனுடைய பெரிய இறைநேச செல்வியாக அவள் மாறினாள் என்று சரித்திரங்களில் நாம் பார்க்குகிறோம் இந்த மாதிரியான தௌபா தான் முதல் வகையினர்களாக முதல் பட்டிகையில் அல்லாமா இபின் அவர்கள் சொல்லுகிறார்கள் இது போன்ற தௌபாவையும் தான் அல்லாஹு நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்குகிறான் கண்ணியமிக்கோர்களை வருகிற மகசரத்தினுடைய பத்தில் இது போன்ற தௌபாவை அல்லாஹு இடத்தில் செய்து நாம் முன்கடந்த நம் வாழ்க்கையில் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களில் இருந்தும் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்துவோம் அல்லாஹ் நமக்கு தௌஃபிக்கு செய்தருள்வானாது أمين. السلام عليكم ورحمه الله